தோட்டத்தில் பூத்த மலர்களே, நீங்கள் அங்கேயே இருங்கள். இங்கே ஏராளமான பூக்கள், வானத்தில் சுடர்விடும் விண்மீன்களே, நீங்கள் அங்கேயே இருங்கள். ஏனெனில் ஏராளமான நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இந்த இடத்திலே. இயேசுவில் பிரியமானவர்களே, கதிரவனையும் நிலாவையும் விண்மீன்களையும் தன்னுடைய உடலின் அணிகலன்களாய் சூடி நம்முடைய நடுக்காரங்காடு பகுதிவாழ் மக்களின் குலமகளாய் கம்பீரமாய் ஆனந்தமாய் அடித்தளமாய் ஆணிவேராய் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய பரலோக தாய்க்கு விழா எடுப்பதற்காக குடும்பமாய் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவர் இந்த பகுதி முழுவதும் வீதி உலா வந்த இந்த தருணத்திலே நற்கருணை ஆண்டவருடைய அந்த ஆசீரை நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லங்களும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆனந்தமான மகிழ்ச்சி நிறைந்த இந்த நிலையிலே நற்கருணை ஆண்டவர் இன்று நம்மோடு என்ன பேச இருக்கிறார்? நற்கருணை ஆண்டவர் இன்று நம்மோடு என்ன பேச இருக்கிறார்? வெறும் ஒரு சடங்காக அல்லது எல்லா ஆண்டும் நாங்கள் விழா கொண்டாடுகிறோம், இந்த விழா கொண்டாடக்கூடிய நாளில் ஏழாவது எட்டாவது நாள் எங்களுடைய ஊரை சுற்றி நாங்கள் நற்கருணை ஆண்டவரை பவனியாக கொண்டு வருவோம், இந்த ஆண்டும் கொண்டு வர வேண்டும். என்ன நடந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த நிலையோடு நாம் கொண்டு வந்தோமா? இல்லை, இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எதை சொல்ல இருக்கிறார் என்பதை அன்னை மரியாளும் நற்கருணையும் என்ற அந்த சிந்தனையிலே உங்களோடு ஐந்து சிந்தனைகளில் பேச இருக்கிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இல்லைன்னு இல்லைன்னு சொல்றவங்க மரியே வாழ்கன்னு சொல்லுங்க. மரியே வாழ்க. அப்ப இங்கதான் இருக்கிறீங்க. ஆக இந்த புனித அகஸ்டினார் நற்கருணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நற்கருணையையும் அன்னை மரியாளையும் இணைத்து அவர் பேசுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும், அதாவது சதையையும் இரத்தத்தையும் அன்னை மரியாளின் உடலிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அன்னை மரியாளினுடைய உடலிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே எவ்வாறு ஆதாம் ஏவாளை பார்த்து என் எலும்பின் எலும்பே சதையின் சதையே என்று சொன்னாரோ, அதே போல அன்னை மரியாள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்ல முடியும், என்னுடைய எலும்பு என்னுடைய சதை என்னுடைய இரத்தம் இதோ இந்த மகன் என்று கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லி கொள்ள முடியும். அப்படியெனில் இந்த உடலை அன்னை மரியாளிடம் இருந்து பெற்ற ஆண்டவர் இயேசு மீண்டும் அகஸ்டினார் சொல்லுவார், நற்கருணையிலே அந்த தெய்வீக மகனினுடைய மகப்பேற்றை ஒவ்வொரு நாளும் நீடித்து நிரந்தரமாக்குகிறவள் அன்னை மரியாள். அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தெய்வீக மகப்பேற்றை ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே நீடித்து நிரந்தரமாக்குகிறவர்கள் அன்னை மரியாள் என்று சொல்லுவார்கள். அப்படியெனில் இந்த இடத்திலே இந்த பகுதியிலே அன்னை மரியாள் நம்முடைய பாதுகாவலியாக நம்முடைய குலமகளாக இருக்கின்ற பொழுது இவளின் வாயிலாக இந்த நற்கருணை என்ன பேச இருக்கிறது என்று பார்த்தோமையானால், முதலாவதாக இந்த நற்கருணை சொல்லக்கூடிய அந்த சிந்தனை, அன்னை மரியாள் நற்கருணையினுடைய கூடாரமாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் நற்கருணையினுடைய கூடாரமாக இருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். காரணம், இன்று வாசித்த இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம்,
இதே போல ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஆண்டவர் இயேசு இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு பெண் கூச்சலிடுகிறாள். என்ன கூச்சலிட்டாள் என்றால், இதோ உம்மை பெற்றெடுத்த அந்த தாய், உமக்கு பாலூட்டிய அந்த தாய் பேறு பெற்றவள் என்று அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பெண் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுவார், இதோ உம்மை கருத்தாங்கிய அந்த வயிறு, உமக்கு பாலூட்டிய கொங்கைகள் பேறு பெற்றவை என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, எவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே உருவாக்கி தன்னுடைய மகனுக்காக கூடாரம் அமைத்து கொடுத்தவளாக மரியாள் இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது. அப்படியெனில் அந்த கூடாரமானது, அந்த கூடாரமானது ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே தாங்கிறது என்றால், அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கூடாரமாகிய, அந்த கூடாரமாகிய மரியாள் களங்கம் இல்லாதவாறு, களங்கம் இல்லாதவாறு இருந்தார்கள் என்பதை தான் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணையின் கூடாரமாக மரியாள் இருந்தார்கள் என்றால், அந்த கூடாரமாகிய தன்னுடைய உடலை தூய்மையாக மாசற்றதாக வைத்து கொண்ட ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் இயேசு இவளுடைய வயிற்றிலே கூடாரம் அமைக்கின்றார், இவளுடைய வயிற்றிலே அவர் பிறக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணையின் கூடாரமாயிருக்கிறீர்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நற்கருணையின் கூடாரமாக இருக்கிறீர்கள். காரணம், திருப்பலியிலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை நீங்கள் பெறுகின்ற பொழுது, என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய கூடாரத்துக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறீர்கள். அப்படியெனில் அன்னை மரியாள் அந்த கூடாரமாக இருந்தார்கள் என்றால், தன்னை அதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றினார்கள் என்று இந்த நற்கருணையை நான் பெறுகின்ற பொழுது நான் நற்கருணையின் கூடாரமாக மாறுகிறேன். அப்படி நற்கருணையின் கூடாரமாக நான் மாறினேனேயானால் என்னுடைய உடல் எவ்வாறு இருக்க வேண்டும்? நற்கருணையை தாங்கக்கூடிய என்னுடைய உடல், நற்கருணையை தாங்கக்கூடிய இந்த கூடாரமாகி என்னுடைய உடல் எவ்வாறு இருக்க வேண்டும்? பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் தூய ஆவியானவர் தங்கும் உடல் என்று தெரியாதா? உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய உடல் என்று தெரியாதா என்று கேட்கின்ற பொழுது, அந்த கூடாரமானது அந்த தெய்வீக தன்மையை பெற்றதாக மாற வேண்டும். நற்கருணை இதோ இருக்கிறது, நற்கருணை பேழை உள்ளே இருக்கிறது. நற்கருணை பேழையின் அருகிலே நாம் வருகின்ற பொழுது, அல்லது ஆலயத்துக்குள் நுழைகின்ற பொழுது, அந்த நற்கருணை ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து வணங்குகிறோம்? காரணம், அது புனிதமான இடம். அதே போலதான் நற்கருணையை பெறக்கூடிய நானும் புனிதமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள், பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள், நான் என்ற அந்த சுயநலமான நிலைகள் என்னுடைய உடலில் இருந்து மாற வேண்டும், என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளியேற வேண்டும். நற்கருணையை கூடாரமாக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற முதல் சிந்தனையை இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நற்கருணையினுடைய பரிசாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். அதாவது, அன்னை மரியாள் நற்கருணையை இந்த உலகிற்கு கொடுத்த ஒரு பரிசாக இருக்கிறார்கள். எவ்வாறு இந்த மரியாள் நற்கருணையை கொடுத்த பரிசாக இருக்க முடியும் என்று பார்த்தோமையானால், விவிலியத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. அதற்கு முன்னால் புனித தாமஸ் அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், தந்தையாகிய கடவுளினுடைய இதயத்தில் கொலுவீற்றிருந்த மகனை, தந்தையாகிய கடவுளின் இதயத்தில் கொலுவீற்றிருந்த அந்த மகனை தன்னுடைய மாசற்ற கருவறைக்குள் கொணர்ந்தவள் அன்னை மரியாள். இதயத்திலே இருந்தவர், தந்தையோடு இருந்தவரை தன்னுடைய வயிற்றிலே கொணர்ந்தவர் அன்னை மரியாள். காரணம், ஆம் என்ற வார்த்தை, ஆம் என்ற அந்த ஒரே வார்த்தை தான் இந்த நற்கருணை ஆண்டவரை, இந்த இயேசுவை இந்த உலகிற்கு கொடுத்தது. அப்படியெனில் அன்னை மரியாள் ஆம் என்று சொன்ன காரணத்தினால் தன்னுடைய வயிற்றிலே அந்த குழந்தை
உருவானது. அந்த குழந்தையை பரிசாக இந்த உலகிற்கு கொடுத்தார்கள். ஆகவேதான் இந்த கனி, பரிசாக பெற்ற கனி, பெத்லகேமிலே நாட்டு தொழுவத்திலே அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு பரிசாக மாறினார்கள். இந்த உலகிற்கு ஒரு பொக்கிசமாய் மாறினார்கள். இந்த உலகிற்கு ஒரு சொத்தாய் மாறினார்கள். கத்தோலிக்க திருச்சபையினுடைய உயிர் நாடியாய், கத்தோலிக்க திருச்சபையினுடைய இயக்கமாய், கத்தோலிக்க திருச்சபையினுடைய துடிப்பாய் இருப்பது இந்த நற்கருணை. இந்த நற்கருணை இல்லை எனில் கத்தோலிக்க திருச்சபையில் உயிர் இல்லை. இந்த நற்கருணை இல்லை எனில் கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த உடனிருப்பு இல்லை. இவர் இருக்கின்ற காரணத்தினால், இவர் உயிரோடு துடித்துக் கொண்டிருந்த காரணத்தினால், அன்னை மரியாளின் ஆம் என்ற அந்த சொல்லால் தான் இந்த நற்கருணை இன்று தெய்வீகமாக நமது மத்தியிலே உயிரோடு துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியெனில் இந்த நற்கருணை அன்னை கொடுத்த ஒரு பரிசு. அன்னை ஆம் என்று சொல்ல, உமக்கு அடிமை என்று சொல்ல, அதன் வாயிலாக கிடைத்த பரிசு இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு சொத்தாக, நான் ஒரு முத்தாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அன்னை மரியாளை நான் மறந்துவிட முடியாது. இப்படி நான் பெற்ற இந்த பரிசு, இப்படி நான் பெற்றுக்கொண்ட இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த பரிசை, தெய்வீக பரிசை நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக் கொள்கிறேன். அப்படியெனில் ஆண்டவர் நம்மை பார்த்து செல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் என்னை பெற்றுக் கொண்டீர்கள், என்னை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறேன், ஒரு பரிசாய் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நற்கருணையை பெற்ற நீங்கள், நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தின் பரிசாய் மாற வேண்டும். இந்த உலகிற்கு நீங்கள் ஒரு பரிசாக இருக்க வேண்டும். உங்களை தேடி வருபவர்கள், உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் என்னை போல ஒரு பரிசாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு சில நேரங்களில் இறைவன் நமக்கு கொடுத்த உறவுகளை பார்த்து என்னுடைய தங்கம், என்னுடைய செல்லம் என்று சொந்தம் கொண்டாடுகிறோமே. நம்முடைய உறவுகளை நாம் பார்த்து இவர் எனக்குரியவர் என்று உரிமையோடு சொல்லுகிறோமே. அதே போல கிறிஸ்தவ உலகம், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாரும் நம்முடைய உறவுகள் தான். இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு என்ற நிலையோடு வாழ வேண்டும் என்ற இரண்டாவது சிந்தனையை இந்த நற்கருணை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி தருகிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பயணிக்க கூடிய நற்கருணை, பயணம் செய்யும் நற்கருணை. இன்று இந்த வீதி முழுவதும் நற்கருணை ஆண்டவர் பயணம் செய்தார். நம்முடைய தெருக்கள் முழுவதும் நற்கருணை ஆண்டவர் பயணம் செய்தார். அந்த பயணத்திலே நானும் இணைந்திருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு பூரிப்பு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கையை பேழையை சுமந்து செல்லுகின்ற பொழுது மக்கள் அந்த உடன்படிக்கையின் பேழையின் பின்னே செல்லுவார்கள். ஆடலோடு, பாடலோடு, மகிழ்ச்சியோடு செல்லுவார்கள். இந்த உடன்படிக்கை பேழை ஒபேது இல்லத்திலே 3 மாதங்கள் தங்கி இருந்த பொழுது அந்த இடம் முழுவதும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பேழை தங்கி இருந்த அந்த இடம் முழுவதும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படியெனில் இன்று அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழையாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிய உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கையின் பேழையாகிய மரியா இயேசுவை தாங்கியவர்களாக இதோ எவ்வளவு இடங்களுக்கு பயணம் செய்தார்கள். அவர் தன்னுடைய வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்து, உடன்படிக்கை பேழை என்ற இந்த ஆண்டவரை சுமந்து பெத்லகேமிலிருந்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எலிசபெத்தை தேடி சென்றார்கள். இப்படி வயிற்றிலும் பிறந்த பொழுதும் சிலுவை என்ற அந்த நிலை வரை அன்னை மரியாள் பயணம் செய்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவோடு. இன்று இந்த உடன்படிக்கை பேழையாகி ஆண்டவர் நற்கருணையிலே இருக்கிறார். உடன்படிக்கை பேழையாயிருக்கிறார். இவரோடு நாம் பயணம் செய்தோம், இவரோடு இந்த இடத்தை நாம் சுற்றி வந்தோம். அன்று அந்த உடன்படிக்கை இருந்த இடமெல்லாம் ஆசீர் கிடைத்தது போல இன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த பகுதியிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர்
இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீரை கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு இந்த இடத்தை வளமையாக மாற்ற வேண்டும். உடன்படிக்கை பேழை பயணம் செய்யக்கூடிய இந்த நற்கருணை இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆசீரை தரக்கூடிய ஒரு நற்கருணையாய் மாற வேண்டும். கண்டிப்பாக அன்று ஒபேது இல்லத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்று உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வல்லமையை தர இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர், பயணம் செய்யக்கூடிய ஆண்டவர் வெறுமையாக பயணம் செய்வது கிடையாது, தன்னுடைய ஆற்றலையும் ஆசீரையும் கொடுத்தவாறே பயணம் செய்கிறார். நான்காவதாக இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து செல்வது நிறைவாக கூடிய நற்கருணை, நிறைவாகும் நற்கருணை. எவ்வாறு நிறைவாகும் நற்கருணை என்று சொல்லுகின்ற பொழுது, கானாவூர் இல்லத்திலே ஒரு குறை வருகிறது. அந்த குறை வந்த நேரத்தில் அன்னை மரியாள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, என்னுடைய மகன் சொல்வதை செய்யுங்கள். சாதாரண தண்ணீர் ரசமாக மாறியது, சாதாரண தண்ணீர் ரசமாக மாறியது. இன்று அந்த ஆண்டவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக உடலாக நற்கருணையாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண நிலை கிடையாது. அன்று அன்னையினுடைய வார்த்தையை கேட்டு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நிறைவாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாமல் உங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொல்வதற்காக இருப்பதுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணை என்று சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களை அனாதைகளாக விட்டு செல்லவில்லை, நான் உங்களை அனாதையாக விட்டு செல்லவில்லை, உங்களோடு என்னாலும் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்ற என் ஆண்டவருடைய வாக்கினுடைய அடையாளம்தான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையிலே அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு துடித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்று கானாவர் வீட்டில் இருந்த குறையை நீக்கி ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையை நிறைவாக போகிறார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைவாக்க இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நோய் என்ற குறையாக இருக்கலாம், திருமணமாகாத நிலை என்ற குறையாக இருக்கலாம், திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாத குறையாக இருக்கலாம், திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய குறையாக இருக்கலாம், தொழில் தோல்வி என்ற குறையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த குறையை எடுத்து மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக ஆழமாக அழுத்தமாக செல்லுவார், என்னோடு இணைந்திருப்பவர்களுக்கு பசியிராது. நற்கருணையை பற்றி பேசுகின்ற பொழுது என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னோடு இணைந்திருப்பவர்களுக்கு பசியிராது, என் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு தாகம் இராது. அப்படியெனில் இந்த நற்கருணை சொல்லக்கூடிய ஆழமான உண்மை, அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருக்கின்ற அடையாளம் இந்த நற்கருணை. அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அந்த தாகம் என்ற நிலை நமக்கு இருக்காது, எல்லாம் நிறைவாய் அமையும், எல்லாம் நிறைவாய் அமையும். இது நான்காவது வார்த்தை. இறுதியாக ஐந்தாவதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவெனில், அன்னை மரியாள் நற்கருணையின் திருவருள் சாதனம். அன்னை மரியாள் நற்கருணையினுடைய திருவருள் சாதனம். இது யார் சொன்னார்கள் என்றால், புனித பீட்டர் ஜூலியன். பீட்டர் ஜூலியன் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அன்னை மரியாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், அன்னை மரியாள் நற்கருணையின் திருவருள் சாதனம். அதை ஆமோதித்து திருத்தந்தை, புனித திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவர்களும் அன்னை மரியாள் நற்கருணையினுடைய திருவருள் சாதனம் என்று சொல்லுவார்கள். காரணம், இந்த ஏழு திருவருள் சாதனங்களில் அன்னை மரியாளோடு தொடர்புடைய ஒரே திருவருள் சாதனம் இந்த நற்கருணை. அன்னை மரியாளோடு ஒரே நிலையிலே இருக்கக்கூடிய திருவருள் சாதனம் இந்த நற்கருணை. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய பாதுகாவலில் நாம் நம்மை ஒப்படைத்திருக்கிறோம். அன்னையினுடைய ஆலயத்திலே ஒரு மகனாய் மகளாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றவராக, மகனே மகளே என்று நம்மை அரவணைப்பவராக இருக்கிறார். ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் குருக்களின் வாயிலாக தன்னை இந்த உலகிற்கு பிரசன்னம் ஆய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர்
இன்றும் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நற்கண்ணை ஆண்டவர், நம்முடைய வீதியிலே உலா வந்தவர், நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தெருக்களை புனிதப்படுத்தியவர், நம்முடைய வீடுகளை புனிதப்படுத்தியவர், நம்முடைய உள்ளங்களை புனிதப்படுத்தியவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அடையாளத்தையும் பெரிய அற்புதத்தையும் செய்வதற்காக இதோ நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரின் முன்னால் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.